ஹலோ ஹலோ வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்கள் சார் உங்கள் லைன் ரொம்ப ட்ரை பண்ணுங்கள் சார் இங்கே தான் முன்னாள் கட்சி கட்டிருக்கு சார் சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள் உங்கள் பேருங்க இந்த சதீஷ் சார் சதீஷ் சொல்லுங்கள் இது பெண்களை வந்து உச்சகட்டம் பண்ணோன்னா எப்படி சார் என்னங்க என்ன சொல்கிறீங்க பெண்களை உச்சகட்டத்தை எடுத்துகிட்டு போனோம்னா அது எப்படி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் அதாவது பெண்களுக்கு உச்சகட்டம் வரக்கூடிய முறைகள்னால் ஒரு மூன்று உறுப்புகள் தான் இருக்குதுங்க ஒன்று கிளைட்டோர்ஸ் தான் ரொம்ப ஈஸி எளிமையாக பண்ணக்கூடிய ஒரே ஒரு உறுப்பு பெண்கள் பெரும்பான்மையான பெண்கள் அதன் மூலமாக தான் உச்சகட்டம் அடைகிறாங்க அது பெண்ணுறுப்புக்கு மேலே இருக்கும் அதை எளிமையாக நீங்கள் தூண்ட முடியும் ப்ரிஃபரபிளி டங் நாக்கு வச்சு தூண்டுனாங்கன்னா எளிமையாக அவங்க உச்சவட்டம் அடைஞ்சிருவாங்க அதுக்கு அடுத்தது ஜி ஸ்பாட்டுன்ருக்கு பெண் உறுப்பில் ஒரு ஒன்றரை சென்டிமீட்டருக்கு உள்ள பெண்ணுறுப்புடைய மேல் பகுதியில் இருக்குது அதை விரல் வைத்து தூண்ட முடியும் ஒரு பதினைந்து இருபது நிமிடம் தொடர்ந்து தூண்டினாங்கன்னா பெண்கள் பல பேர் அடைவாங்க அப்போ தூண்ட ஆரம்பித்தோடனே அதில் ஒரு பல்ஜ் மாதிரி ஆகும் அதை தொடர்ந்து தூண்டினாங்கன்னா அவங்க உச்சகட்ட அடைவாங்க அடுத்ததாக மார்பு காம்புகளை தூண்டுறதன் மூலமாக ஒரு ஒரு அல்லது இரண்டு சதவீதமான பெண்கள் உச்சகேட்டை அடையலாம் ஆனால் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் தூண்ட முடியலை அப்படின்னா எளிமையான முறை என்னென்னா செக்ஸ் ஆரம்பித்த உடனே பெண்கள் மேலேயும் ஆண்கள் கீழேயும் போயிட்டாங்கன்னா பெண்கள் வந்து அவங்களுடைய கிளைட்டோர்ஸை ஆண்கள் மேலே ரப் பண்ணுறது மூலமாக ஒரு தூண்டுதல் இருக்கும் ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு உள்ளே இருக்கிறதுனால இன்னொரு தூண்டுதல் கிடைக்கும் ஆண்களுடைய கைகள் ஃப்ரீயாக இருக்கிறதுனால மார்பு காம்புகளை தூண்டுறதுனால ட்ரிப்புள் ஸ்டிமுலேஷன்னு சொல்லுவோம் மூ மூன்று தூண்டுதல் கிடைக்கும் பெண்களுக்கு பல பெண்கள் எளிமையாக உச்சகட்டம் அடைஞ்சிருவாங்க அதனால் இந்த உச்சகட்டம் எப்படி அவங்கள கொண்டு செல்வதுன்றது ஆண்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ளாமல் செக்ஸ் பண்ணால் உச்சகட்டம் அவங்க வந்துடுவாங்கன்னு நினைக்கிறது பொதுவாக தொண்ணூறு சதவீதமான நிகழ்ச்சிகள் அப்படி நடக்கிறது இல்லை அதனால் ஆண்கள் வந்து இதை கற்றுக்கொள்ள வேண்டும் முதல்ல ஹார்மோன் பார்த்தோம் ஏன் செக்ஸ் உணர்வுகள் குறைகிறது அப்படின்றதுக்கு ஹார்மோன்கள் பார்த்தோம் இரண்டாவதாக ஏதாவது நோய்வாய்ப்படுதல் ரெண்டு பேட்டனில் ஒருத்தர் நோய்வாய்ப்படுறது இல்லை ரெண்டு பேர் நோய்வாய்ப்படுறது இந்த மாதிரி அதுவும் டிவி போன்ற நோய்கள்லாம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வாழ்க்கையிலே இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிரும் செக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிரும் ரொம்ப அதிகமாக ஜுரம் அடிக்கிறது பல நோய்கள் வந்து செக்ஸ் ஆர்வத்தை பெருமளவு குறைக்கக்கூடிய நோய்கள் மூணாவதாக நாம் சாப்பிடக்கூடிய மருந்துகள் பல்வேறு மருந்துகள் இப்போது எபிலெப்சின்னு ஃபிட்ஸுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள் பிபிக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள் அதே மாதிரி தூக்கத்துக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள் பல மருந்துகள் வந்து செக்ஸ் உணர்வை பெருமளவு குறைக்கக்கூடிய மனநோய்க்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள் எல்லாமே செக்ஸ் உணர்வை பெருமளவு குறைக்கக்கூடிய மருந்துகளாகும் அதே போல் ஸ்ட்ரெஸ் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கவங்க ஒர்க் அழுத்தத்தில் இருக்கிறவங்க வந்து செக்ஸ் உணர்வு மிக குறைவாக இருக்கும் ஒரு காலர் லைனில் இருக்காங்க அடுத்து வந்து நம்ம பேசுனது வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு பேசினோம் ஸ்ட்ரெஸ் வந்து இன்றைக்கி பெரிய காரணமாக இருக்குது குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு அதில் முக்கியமான ஒரு செக்டார் வந்து ஐடி செக்டார் தான் இன்றைக்கி பெருமளவு பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு பெக்கூலியரான பல ஒர்க்கிங் அவர்ஸு கணவர் ஒரு நேரம் மனைவி வேறு நேரத்தில் வேலைக்கு போகுது மிகுந்த மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வேலைகள் பொதுவாக எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் தூக்கம்ன்றதுக்கு பதிலாக இவங்களுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் வந்து பதினாலு பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் வரைக்கும் போகுது இதனால் இவங்களுக்கு வந்து வீட்டில் வந்த பிறகும் அதை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு செக்ஸ் பண்ண முடியறதில்ல